படம் பார்க்க வந்து நாங்கள் தான் அழுகணும், நீங்கள் ஏன் அழுகுறீங்கன்ற மாதிரி இருந்து. ப்ரோ சொல்லனா ரொம்ப லேக் ப்ரோ, சங்கர் சாரோட படமே கிடையாது இது. இந்தியன் டூவை டோட்டலாக வந்துட்டு ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க. இந்தியன் ஒன்னுக்கு இருந்த அந்த ஒரு நேம் அந்த ஒரு இது வந்து இதில் படத்தில் கெடுத்து விட்டாங்க. மிஸ் ஆகுது, நிறைய மிஸ் ஆகுது, இல்லை எல்லாமே மிஸ் ஆகுது. இருக்க வேண்டியது ஓகே, ஆனால் இல்லை தேவையில்லாத எல்லாத்தையும் இதில் உள்ளே போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. சீரியஸாக கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் எதுவுமே கிடையாது, அதுதான் சொல்லணும் ஃபேக்ட்டுக்கு. வெறும் மியூசிக்கு அது மட்டும்தான் படத்தை கொஞ்சம் இதுவாக உட்கார வச்சது. அனிருத் மியூசிக் தான், ஆமாம். அதில் காமெடின்றது பெருசாக எதுவுமே வரல. ஏன்னா வந்து ஒரு நார்மலாக விவேக் சார் வந்துட்டு அவருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் டைமே கொடுக்கல அந்த அளவுக்கு. மேபி கொடுத்துருந்தா வந்துட்டு அவரோட காமெடிஸ் ஏதாவது இது பண்ணியிருக்கலாம், அதனால தான், வேற எதுவும் இல்லை. எஸ்ஜே சூர்யா சார் வந்து அவருக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி தான் இதில் வந்து. ஏன்னா அவரே ஏற்கனவே சொல்லியிருப்பார் இந்தியன் த்ரீல தான் அவரோட ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ அதனால் இதில் அவரோட இது வந்து அந்த அளவுக்கு பார்க்க முடியல, அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் இதில் தெரியல, அதுதான் சொல்லணும் எஸ்ஜே சூர்யா சார். இது அது நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்துட்டு ஒரு சீக்வன்ஸு லாஜிக்கல்ஸே வந்துட்டு இல்லாமல் போயிடுது. இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா கமல் சார் வந்து அந்த அதுதான் வேணாம், அதெல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா 200 ரூபா கொடுத்து பார்க்கறது வருத்துனா இது வேஸ்ட்டு தான் சொல்லுவேன், வேறு எதுவும் கிடையாது. பிரம்மாண்டத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி மீது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆமாம், பிரம்மாண்டத்தை மட்டும் கான்சன்ட் பண்ணி மீது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, அதான் சொல்லும். இல்லைண்ணா படம் எனக்கு பிடிக்கலண்ணா, நான் தப்பா எடுத்துக்காதீங்க, வேஸ்ட். எனக்கு பிடிக்கல. ஏற்கனவே அன்னியன் ஒரு படம் எடுத்துட்டு அந்த படத்தில் இப்போ இவரை வச்சு இந்தியன் பார்ட் 2 எடுத்து வச்சுக்கிறார், அதே கதை. அது கருட புராணம், இது வர்மகலை புராணம், அவ்வளோதான். இது வந்து ஸ்டோரி, அவர் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேக்கு இவருக்கு வயசாகிடுச்சுன்ற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருந்தது. ஏன் அவங்களுக்கு வழி விடுங்க, இப்போ அவன் வீட்டுக்குனாச்சும் போவாங்க சீக்கிரமாக. ஓகேண்ணா, ஏன்னா மேலே மேலே என்ன கேட்டு என் மனசு வருத்தப்பட வைக்கிறேன். ஆமாண்ணா, ஆமாம், படத்தில் நிறைய பேர் சாவுறானுங்க, நிறைய பேர் அழுகுறாங்க எல்லாம். எதுக்கா நீங்கள் சாவுறீங்க? படம் பார்க்க வந்து நாங்கள் தான் அழுகணும், நீங்கள் ஏன் அழுகுறீங்கன்ற மாதிரி இருந்து. இந்தியன் 2 வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றங்க. இப்போ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும், ஒரு லஞ்சம் நடக்குது, அதனால என்ன ஒரு பாதிப்பு. ஸோ அதே விஷயத்த வந்து இந்த படத்தில் வேறு ஒரு சீனாக சொல்லியிருக்காங்க. இப்போ தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, இது இப்போ லஞ்சம் வாங்குறவங்கள கொலை பண்ணுறாரு. அது ரொம்பலாம் கூஸ்பம் பண்ணல, அதாவது வர நம்மளை ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்டில் கூஸ் பம்ப் ஒன்றா இருக்குமே தவிர, அதை தாண்டி வர சீனு வந்து யாருக்குமே நம்ம பார்த்த சீனை திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் வந்து என்னென்னா ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நிறைய விஷயத்த வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு படம் மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப லேக்காக இருக்குது. மேக்கப் ரொம்ப வேஸ்ட்டுங்க. அது பழைய படத்தில் அந்த இந்தியன் 1 இருந்த மேக்கப்பு பக்கத்தில் கூட இந்த மேக்கப் வரல. அந்த மேக்கப் அந்த காலத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு உண்மையான ஆள் மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு மூஞ்சில் ஏதோ அப்பீட் வந்திருக்குதுங்கிறது கிளியராக தெரியுது. மேக்கப் உண்மையிலேயே ரொம்ப ஒரு வேஸ்ட்டு தான். பிரம்மாண்டம் இருக்குங்க, கதை இல்லை. ஒரு பிரம்மாண்டம் சீனு சீன் நிறைய சீன்லலாம் வித்தியாசமாக, அந்த எஸ்பெஷலி ஒவ்வொருத்தவங்களை கொலை போகிற இடம்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அந்த கதை இல்லாததுனால நம்மளால் உட்காந்து பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் பார்க்கும்போது பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த உள்ளே வருது. பட் அடுத்த ஷாட் சரி இது வந்தாச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே இழுத்துட்டு போகுது, ரொம்ப ஒரு லேக்காக இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம், அவ்வளோவா எதுவும் இல்லை. நல்லா இருக்கு, பட் ஆனால் எல்லாத்தையும் மாத்திரம் கதை எனக்கு ஆக்சுவலாக சுத்தமாக பிடிக்கல. எல்லாத்தையும் மாத்திரம் நினைக்காது முடியாது யாராலுமே, பட் கதையாக பார்க்கும்போது ஓகே, ரியலிட்டியாக யோசிக்கும் போது கஷ்டம். ஆமாம், அதுக்காண்டி வேணால் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம், கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓரளவுக்கு படம் பார்க்க ஒரு ஒரு ரொம்ப ஒருத்தப்பில் இல்லை, ஓகே ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். நல்ல படம், நல்ல படம், ஏறமான மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக. எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபீல் பண்ணல அப்பா. ஓகே,
கமலஹாசன் சார் சூப்பராக நடிச்சிருக்காப்புல, அதிலெல்லாம் இது இல்லை. அப்பா மகன் பாண்டிகு, அப்பா மகள் பாண்டிங்கு, அப்பா ஒய்ஃப் பாண்டிங்கு, கப்பலேறி போயாச்சு, மாயா மச்சீந்திரா, அக்கடா எதுவுமே இல்லை படத்தில், அதை தான் சொல்ல முடியும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா வேறு லெவலு. 200 கொடுத்து பார்ட் 3 ட்ரைலர் தான் பார்த்துருக்கோம். பார்ட் 2 அந்தளவுக்கு திருப்தி பண்ணல, பட் படம் 1 பார்க்கலாம். இந்தியன் தத்தை எஸ்கேப் ஆகிற சீன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல சங்கர் சார். அந்த இடம் மட்டும்தான் சங்கர் சார் படம் மாதிரி இருக்குது, மற்றபடி ஆவரேஜான மூவி தான் படம். பிரம்மாண்டம் தெரியுது. பட் கதை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுனால அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கிரிப் இல்லாமல் அப்படியே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் போர்னு சொல்ல முடியாது. என்னடா நம்ம எதிர்பார்த்தது, எங்கடான்னு சொல்லி. இன்டல் பிளாக் கூட நல்லாவே இல்லை, ஆனால் செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே. படத்தை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். பயங்கரமாக இருக்குது அதுலாம் வந்து, அதெல்லாம் வந்து செம ஒர்த்து, அதெல்லாம் வந்து எதுவுமே ஃபால்ட் கிடையாது. அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த டெக்னிக்கல் வைஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரவிவர்மன் சார் கேமராலாம் பிரித்து மெஞ்சிடாப்புல. அனிருத் வந்து எப்படி சொல்கிறது, கமலாசன் சாருக்கே சரியான பில்டப்பே இல்லை, பில்டப் சீன்ஸே இல்லை. அவர் வரும்போது அந்த மியூசிக் கூட ஒரு பில்டப்பான ஒரு மியூசிக் போட்டு, ஒரு புதுசாக ஒரு மியூசிக் போட்டு கூஸ் பம்பை ஏற்றவே இல்லை படத்தில், அது மிஸ்ஸிங். கஷ்டமாக இருந்து அதெல்லாம் தெரிஞ்சுதான் சங்கர் சார் நேற்று ஈவினிங் 3 படத்துக்கு அடித்தளம் போடுறாருன்ற மாதிரி தோணுச்சு. ஒருவேளை கம்மியாக இருந்தால் படம் நல்லா இருந்திருக்கணுன்ற மாதிரி தோணுச்சு. அதே தானே அன்னியன் இல்லை, பாபி சின்ஹா இதில் எப்படியோ, அதில் வந்து பிரகாஷ்ராஜ் விவேக்கு, பாபி சின்ஹா விவேக்கு, அதே மாதிரி அது கருட புராணம், இது வர்மக்கலை புராணம். அதே மாதிரி அன்னியனில் உள்ள ஒவ்வொருத்தரெல்லாம் தேடுவார். ஒன்றும் இல்லை, நான் இந்த படத்தை ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம். தாத்தா வராரு கதிர விட போகிறான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு வில்லன்களாக காட்டுவாங்க, இந்த வில்லன்களை சாவடிக்குத்தான் கதையே. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த பாட்டே. அண்ணா அவரு எப்போவுமே டெடிக்கேஷனாக பண்ணுவார்ண்ணா, அவருக்கு இந்த படத்தில் போர்ஷனே இல்லைன்னு. அவர் என்னென்னா கேட்டால் ஒரு அதிகபட்சமாக ஒரு 25-30 கால் ஷீட்டில் முடிச்சிருக்கலாம் அவர், அவ்வளோதான். இதுக்கு 7 வெயிட் பண்ணுறது ரொம்ப அபாண்டமாக இருக்கு. மியூசிக்கு இப்போ இந்த படம் உப்பு தேத்தந்தே பழைய மியூசிக்கை வச்சு தான். ஆமாம், லாலா இல்லலா அந்த அந்த மாதிரி உப்பு தேத்ததுனால ஓரளவுக்கு அது டச்சபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு அனிருத்துக்கு தலை குழு தான். சித்தார்த்தா வச்சு தான் இந்த படமே ஓட்டுறாங்க, இந்தியன் தாத்தா கிடையாது, சித்தார்த்தை வச்சு தான் ஓட்டுறாங்க. சித்தார்த்து அழுதுட்டு அவ்வளோ தூரம் போனால் அந்த கால் ஷூ வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துன்னு போகிறதுலாம் படத்தில் லாக் அடிக்குமே, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க அம்மா அழுவுறது, அவங்க அம்மா முதல் தூரம் படிக்கட்டு ஏறி போகிறப்ப இந்த கேரக்டர் ஏன் இந்த அம்மாவை முட்டி போட்டு சென்டிமெண்ட்டாக காட்டுறாங்க, அப்போ இந்த அம்மா காலி பண்ண போகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு சுதியிலே நம்மளுக்கு எவ்வளோ வருஷமாக படம் ஆகிறோம் தெரிஞ்சிச்சு. அதை தான் கிளைமேக்ஸில் என்னண்ணா இதை கற்றுக் கொடுத்ததே நீ தான் சங்கர். நம்ம 30 முன்னாடி திருப்பியும் அதே வந்து விற்றா இன்டர்வியூவில் வாங்கியிருந்தேன், இன்டர்வியூவில் சம்சா ஒன்று வாங்கியிருந்தேன், வேவே இல்லை, அழுகி போயிருந்து டிவி போட்டேன். பழைய சம்சா அவர் வந்து வர்ணக்கலை ஆசானங்களுக்கு கௌரவப்படுத்தினா டைட்டில் கார்டு போட்டு அவங்களெலாம் பெருமைப்படுத்திருக்கணும், அது கூட பண்ணல, சொல்லி கொடுத்தவங்களை கூட பெருமைப்படுத்தலை. அதனால தான் அவர் ஒரு பிரச்சனை வருது. அதெல்லாம் பண்ணனா இது சங்கர் சார் பண்ண மாதிரி தெரியல.